குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அதாவது H3N2 அப்படின்ற அந்த வைரஸ்னால 2 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்தியாவில் அப்படின்றது தான் இப்போ கொஞ்சம் பரபரப்பாக எல்லாருமே பேசப்படுற, அதே சமயம் கொஞ்சம் அச்சமும் மக்களுக்கு ஏற்படுற மாதிரியான ஒரு செய்தியாக இருக்குது. உண்மையிலேயே இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்னா என்ன, இந்த H3N2 அப்படின்னா என்ன, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது இன்ஃப்ளூயன்சா அப்படின்ற ஃப்ளூ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சீசனல் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பருவ காலங்களில் வரக்கூடிய ஒரு வைரஸால் வரக்கூடிய ஜுரம் காய்ச்சல் தான், அதுதான் இப்போவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக இந்தியாவில் ஆண்டுக்கு 2 முறை, அதாவது பருவ மழை தொடங்குறப்பையும் அது வரும், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த சீசனில் வரும், அப்புறம் ஜனவரியில் ஆரம்பித்து அது மார்ச் இறுதி வரைக்கும் இந்த வைரஸ் பரவக்கூடிய சூழல் இருக்கும். அதுதான் இந்த முறையும் நடந்திருக்கு. இந்த H3N2னால் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டுருக்கு. எல்லோரும்னா குறிப்பாக சொல்லணும்னா 15 வயதுக்கு கீழே இருக்க சிறுவர்கள், குழந்தைகள், 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது இணை நோய்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதிக பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதான் தொடர்ச்சியாக ஐசிஎம்ஆர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்றத வந்து சுகாதாரத்துறையும் ஐசிஎம்ஆரும் நம்ம கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் இது சிலருக்கு வந்து கோவிடுடைய திரிபு ஒமைக்ரான் எதுவும் பரவிட்டு இருக்குமோ அப்படின்ற அச்சமும் சிலருக்கு இருந்துச்சு. இது தொடர்ச்சியாக வந்து சென்னை மாதிரியான நகரங்களில், குறிப்பாக தமிழகத்திலையும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சரி, சளி மாதிரிகளெல்லாம் எடுத்து, இப்போ நோய் தொற்றுன்னு மருத்துவமனைக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய சளி மாதிரிகளை எடுத்து 21 வகையான வைரஸ் பாதிப்பு அவங்களுக்கு இருக்கா அப்படின்றது தொடர்ச்சியாக நம்ம மருத்துவர்கள் வந்து அதற்கான ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் குறிப்பாக சென்னையில் எடுத்து பார்த்ததில் வந்து என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, கரோனாவோ இல்லை வந்து பன்றி காய்ச்சலோ பரவலாக இல்லை அப்படிங்கிறது தான். 50% பேருக்கு வந்து H3N2 அப்படின்ற வைரஸ், இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. அதற்கு அடுத்தபடியாக RSV வைரஸ் அப்படின்றது, அது வந்து ஒரு 37.5% பேருக்கு அந்த பாதிப்பு இருக்குது. அதுவும் கொஞ்சம் நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ், அதுவும் இருக்குது. மற்றபடி கொரோனாவோ இல்லை வந்து வேறு வகையான பயப்படக்கூடிய ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலமையில் வந்து கர்நாடகாவில் ஹிரே கவுடா அப்படின்ற ஒரு முதியவர், அவருக்கு வயசு வந்து 82 அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த முதியவர் வந்து உயிரிழந்திருக்காரு. அவர் வந்து H3N2 வைரஸ்னால தான் உயிரிழந்தார் அப்படின்றத அங்கே இருக்கிற மருத்துவ அதிகாரி வந்து அதை குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் ஹரியானாவில் ஜிந்த் மாவட்டத்தில் ஒரு 56 வயதான ஒருவர் வந்து இந்த H3N2 வைரஸ்னால இறந்திருக்கார் அப்படின்றதையும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த 2 பேருமே எப்படி உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா H3N2னால தான் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் இதில் நம்ம அச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா நாம் மருத்துவரை தொடர்பு கொண்டு கேட்டப்போ தெரிய வந்த விஷயம். நாம் ஓமந்தூரார் அரசு மருத்துவ கல்லூரியில் அங்கே பொது மருத்துவத்துறையில் துறைத்தலைவராகவும் பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் ரமேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டோம், என்ன சார் இந்த மாதிரி H3N2னால உயிரிழப்புகள் இருக்கு, இது எப்படி அப்படின்ட்டு. அவர் அதற்கு சில விளக்கங்களை கொடுத்தார், அதை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இந்த பொதுவாக இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்றது இந்த சீசனல் அதாவது பருவ காலங்களில் வரக்கூடிய ஒரு வைரஸ் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது பொதுவாக நம்ம ஃப்ளூ அப்படின்னு சொன்னாலும் இந்த இன்ஃப்ளூயன்சா ஏ அப்படின்ற வைரஸ் தான் இப்போ வந்து பரவிட்டு இருக்கு. அதனுடைய சப்டைப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த H3N2. இதில் H1N1 அதுவும் இருந்துச்சு. இந்த H1N1 மூலமாக ஒரு 8 பேருக்கு நோய் தொற்று இருந்ததை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அதே போல் வந்து H2N3 வந்து ஒரு 90 பேர் அப்படின்றாங்க. மொத்தமாக ஜனவரியிலேருந்து மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் 431 பேருக்கு இந்தியா முழுவதும் இந்த வைரஸ்னால தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். இதில் யாருக்குமே பெருசாக உயிரிழப்பு இல்லை. ஆனால் ஹரியானா மாநிலம் ஜிந்த் மாவட்டத்திலையும் கர்நாடகாவில் ஒரு முதியவரும் இறக்குறது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விளக்கம், டாக்டர் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கவங்களுக்கு இந்த H3N2 அப்படின்றது வந்து ஒன்றுமே பண்ணாது, இது வழக்கமாக வரக்கூடிய ஒன்று தான். இது என்ன அறிகுறி இருக்கும்னா, வழக்கமாக அந்த காய்ச்சல், சளி, இருமல், தும்மல், அப்புறம் தசை வலி, அப்புறம் உடல் வலி, இது வந்து இருக்கும் அப்படின்றது. குறிப்பாக இதில் தொண்டை வலி அதிகமாக இருக்குது அப்படின்றது, தொண்டை ரொம்பவே எல்லாருக்குமே வந்து அதில் வலி அதிகமாக இருக்குன்றது வந்து குறிப்பிடுறாங்க. இதுதான் அதனுடைய அறிகுறிகள். இதில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிகளாக இருக்கிறதும் கோவிடுக்கு என்னென்னலாம் கடைபிடிச்சோமோ அதே தான், மாஸ்க் அணியலாம், நம்மளை நம்மளே வந்து தனிமைப்படுத்திக்கலாம், பெரிய கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு நாம் வந்து போகாமல் இருக்கலாம், அப்படி ஒருவேளை நம்ம கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கும்போது கட்டாயம் அங்கே வந்து முகக்கவசத்தை அணிகிறத வந்து கடைபிடிக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் யாராருக்கெல்லாம் குறையுது அப்படின்னா, குறிப்பாக வந்து நம்மக்கிட்ட ஐசிஎம்ஆர் முக்கியமாக வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த H3N2 வைரஸ் பரவலாக பரவிட்டு இருக்கும்போது முதல் விஷயமாக சொன்னதே என்ன அப்படின்னா, ஆன்டிபயாட்டிக்கை வந்து யாருமே நீங்களாக எடுத்துக்க வேண்டாம்,
மருத்துவருடைய ஆலோசனையும் அறிவுரையும் இல்லாமல் நீங்களா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அது எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணணும். அது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து பண்ணணும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திடீர்னு தொண்டை வலிக்குது இல்லை இருமல் இருக்குது அப்படின்னா எதுக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு, அங்கே போனாலும் அவரே அதே அவரும் வந்து அதே டோலோ 650 ஏதோ ஒரு பாராசிட்டமல் மாத்திரை தானே கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு இவங்களாவே மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றத வந்து பார்த்துருப்போம். அது அவசியம் வந்து தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம திடீர்னு வந்து ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படிங்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி ஆன்டிபயோட்டிக் வந்து போடுறோம், அது சரியானதும் ரெண்டு நாளோ ஒரு நாளோ அதோட அந்த ஆன்டிபயோட்டிக்கை வந்து நிறுத்திடுவோம். இதுதான் பெரிய பிரச்சனையாக மாறும். நாளைக்கு என்னவாகும் அப்படின்னா, நம்ம ஒரு மருத்துவர் அணுகும் போது அவங்க ஒரு கோர்ஸ் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. அது ஒரு வாரத்துக்கோ நாலு நாளுக்கோ இல்லை பத்து நாளுக்கோ, அது ஒவ்வொரு நபரை பொறுத்து அந்த நோயின் தன்மையை பொறுத்து அவங்க ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அது நமக்கு நோய் முழுமையாக குணமடைந்த பிறகும் அந்த மருந்து மாத்திரையை, அதாவது ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் மறுபடியும் நம்ம அதே ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் நமக்கு வேலை செய்யும். இன்னொன்று, நோய் எதிர்ப்பாற்றல் அப்படியே இருக்கும். நீங்கள் ரெண்டு நாள்லேயே சரியாயிடுச்சுன்னு சொல்லி நிறுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு இயல்பாக நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அதே நோயினால் அதே காய்ச்சல் அப்படின்னு போயிட்டு அதே ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது அந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யாது. இதுவும் அதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த விஷயம் யாருக்குமே அதிகமாக தெரிகிறது இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்னு டாக்டர் அவர்கள் நம்மகிட்ட குறிப்பிட்டு சொன்னாங்க. அதே போல் வந்து இதுக்கு தடுப்பூசி, அதாவது வேக்சின் எதுவும் இருக்கா இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. அது எல்லாரும் போடணும் அவசியம் இல்லை. இப்போ கோவிடுக்கு எல்லாருமே போட்டோம். இப்போ கொரோனாவுக்கு போட்ட மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸுக்கு எல்லாரும் தடுப்பூசி போடணும் அவசியம் இல்லை. ஆனால் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களோ இல்லை இணை நோய் இருக்குது அப்படின்றவங்களோ கண்டிப்பாக போடணும். அதே மேலே வந்து 15 வயதுக்கு கீழே சிறுவர்கள் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் போடலாம். குறிப்பாக நோய் எதிர்ப்பாற்றல் எனக்கு இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களும் அந்த தடுப்பூசியை எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான நிமோனியாவிலிருந்து நம்மளை வந்து தற்காத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கர்நாடகாவில் இறந்த அந்த முதியவரும் ஹரியானா மாவட்டத்தில் இறந்த அந்த 56 வயது மதிக்கத்தக்க அந்த நபரும் இறந்தது என்ன விஷயம் அப்படின்னா, இவருக்கு கர்நாடகாவில் இறந்தவருக்கு ரொம்பவே வயது வந்து முதிர்ந்த ஒரு நபராக இருக்கார். அவர் ஒரு ஏற்கனவே ஒரு வேக்சின் எடுத்திருந்தால் பிடித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க எடுத்துக்கல. இது எப்பவுமே வந்து செப்டம்பருக்கு முன்னாடியே அந்த வேக்சின் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம மருத்துவர் அணுகி அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். முதியவர்களும் போடலாம், குழந்தைகளும் போடலாம். அதே போல் வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களும் அதை வந்து போட்டுக்கலாம் மருத்துவருடைய ஆலோசனைப்படி. அதே வந்து ஹரியானா மாநிலத்தில் வந்து ஜிந்த் மாவட்டத்தில் இருந்த அந்த 56 வயது மதிப்புள்ள அந்த நபருக்கு வந்து ஏன் உயிரிழப்பு நேர்ந்துச்சு இந்த H3N2னால அப்படின்னா, அவர் ஏற்கனவே கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கார். அவருக்கு கேன்சர் பாதிப்பும் ஏற்கனவே இருக்குது. அதோட H3N2 வரும்போது அவர் உயிரிழக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. அவருமே வந்து செப்டம்பருக்கு முன்னாடியோ இல்லை ஜனவரிக்கு முன்னாடியோ மருத்துவர் அணுகி ஒரு வேக்சின் போட்டிருக்கலாம், போட்டிருந்தால் அவருடைய உயிரும் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்றதான் நம்மகிட்ட மருத்துவர் ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் குறித்து, இந்த H3N2 குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை. இது வந்து கொரோனாவோ கொரோனாவுடைய ஒரு திரிபோ, ஒரு அது வந்து ஒமைக்ரானோ இல்லை PF7 அந்த மாதிரி சைனாவில் இருந்த வேரியேஷன் வந்து இங்கே வந்துருச்சோன்றத அச்சம் நமக்கு தேவையில்லை. இது இந்த சீசனில் வரக்கூடிய ஒரு வைரஸ் தான். அந்த வைரஸ்னால் வரக்கூடிய காய்ச்சல்லாம் நமக்கு எல்லாருமே வந்துட்டு இருக்கு. இதனுடைய அறிகுறியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, சளி, இருமல், காய்ச்சல், அது குளிர்காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளிர்காய்ச்சல், மேல்வலி, தசைவலி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகிறது தான். இது யார் யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களை விட. அது யார் அப்படின்னா, 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், குழந்தைகள், அவங்களுக்கு இருக்குன்னா உடனடியாக வந்து மருத்துவரை உடனே அணுகணும். மற்றவங்களும் அணுகணும், அவங்க கொஞ்சம் கூடுதலாக அணுகணும். அதே போல் முதியவர்கள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இணை நோய் இருக்கிறவங்க, இப்போ கேன்சர் இருக்குது இல்லை ஏற்கனவே வேறு ஒரு நோய் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அது மாதிரி இணை நோய் ஏற்கனவே இருக்குது, நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்றவங்களும் வந்து இதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதே போல் கர்ப்பிணி பெண்கள், அவங்களும் இந்த வைரஸ்னால் பாதிக்கப்படுறது, அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகள், சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் ரொம்ப இதில் இந்த காலகட்டத்தில் கவனமாக விழிப்புணர்வோட முன்னெச்சரிக்கையோட இதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மருத்துவர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம். இது கரோனா மாதிரி இந்த வைரஸும், அதாவது இன்ஃப்ளூயன்சா ஏல இந்த H3N2 வந்து வேகமாக பரவிட்டு இருக்கு போ அப்படிங்கிறதுனால தான் மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியா வந்து நேற்று ஒரு மருத்துவ அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகளுக்கும் வந்து மத்திய சுகாதாரத்துறை வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்கு. அதையடுத்து தான் நம்ம மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்ரமணியன்
சுப்பிரமணியன் அவர்களும் நேற்று பிரஸ் மீட்ல சந்திச்சு என்னென்ன வழிமுறைகளை வந்து கடைப்பிடிக்கணும் பொதுமக்கள் அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டாரு. எந்தெந்த மாதிரி முன்னெச்சரிக்கையோடைய நம்ம அரசும் அரசு மருத்துவமனைகளும் அந்த தயார் நிலையில் இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ யாரும் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை. இது எப்போவுமே வழக்கமாக வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ வைரஸ் அப்படின்றதுனால வரக்கூடிய வழக்கமாக வரக்கூடிய ஒரு வைரஸ்னால காலநிலை பருவ காலத்தில் வரக்கூடிய இந்த வைரஸ் தான். அதனால் அச்சப்பட தேவையில்லை அப்படின்றது தான். அதே சமயம் அச்சப்பட தேவையில்லை அப்படின்றதுக்காக நம்ம எப்போதும் போல் வழக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துட வேண்டாம். கொஞ்சம் மாஸ்க் அணிகிறது, சுடு தண்ணீர் குடிக்கிறது, பொது இடங்களுக்கு போகும்போது கவனமாக இருக்கிறது, கூட்டங்கள் மாதிரியான பெரிய கூட்டங்கள் நெரிசல் இருக்கிற இடங்களுக்கு போகிறத வந்து கூடிய வரையில் வந்து தவிர்க்கிறதுன்னு பாதுகாப்பாக வச்சுப்போம்.